हाय फ्रेंड्स वेलकम टू टीन बिस् कुकीज ना उ बल पेस ना 10th हिस्ट्री वॉल्यूम 2 लेसन लेसन पेर पाती तमिलनाटी विदराट लेसन ना ओवर क्वेश्चन वह कहें आंसर वो कमेंट ओवर क्वेश्चन कड़े वो 10 सेकंड्स वो ना वो टाइम वो नहीं कमेंट पड़ेना पर्व उ मनस नैच पाटे वो इतना आलरे वो 6th 7th 8th इन मूँ लेसन लाइव टेस्ट वो कंडक्ट पड़िया लिंक कहें डिस्क्रिप्शन को पाक चेक पड़ी पाको निश्चय उूस्फुला ओके नम वीडियो को लेसनो मुदल के रोम रोम मुख्य लेसन मुदल के वह केकेवा चेन्नवासी संगम उपन्नवासी संगम उन्नवासी संगते उपरूवियर वो या ओकेवा इतना केवी अंडवासी संगम याकेवा कोशन मूणु ओकेवा उपन्नवासी संगम उपाती आयरती संगम उपन्नवासी संगते उवर वो यार पाती कजुला लक्ष्मी नरसु वो उन्ारूर फ्रेंड सीनिवासन वो उन्ना सीनिवासन पे वो कहपर ऑफिशियल उन्नी कजुला लक्ष्मी नरसु ओकेवा अंड मूंवर आंसर वो पाती वणिकाटी वणिको प्रच्नेांगी वणिकाटी उन्नवासी संगम ओकेवा सेकंड केल्वी वर्वाय तुरै अधिकारिगळ अधिकारिगळ विवसाय कट्टायम वरी सेलुत्त वेंडुम अप्पडिंगिरदुक्कांडी ஒரு சட்டம் வந்து வச்சிருந்தாங்க அந்த சட்டம் வந்து என்ன சட்டம் ஓகே அந்த சட்டம் வந்து என்ன சட்டம் அண்ட் அந்த சட்டத்தை ரத்து செஞ்சி அதற்காக ஒரு ஆணையம் வந்து அமைக்க வேண்டும் அப்படிட்டு இந்த சென்னைவாசிகள் சங்கம் வந்து போராடி இருப்பாங்க சோ சட்டத்தோட பேர் வந்து என்ன அந்த ஆணையத்தோட பேர் வந்து என்ன ஓகேவா சட்டத்தோட பேர் வந்து சித்திரவதை சட்டம் இந்த சட்டத்தை யூஸ் பண்ணி விவசாயிகளை வந்து சித்திரவதைப்படுத்தி கண்டிப்பா வந்து வரி வந்து கட்டணும் அப்படினு கொடுமைப்படுத்திட்டு இருந்தார்கள் இத நீங்க கண்டிப்பா கேன்சல் பண்ணி ஆகணும் அப்படினு சொல்லிக்கிட்டு சித்திரவதை ஆணையத்தை அமைக்க சொல்லி சென்னைவாசிகள் சங்கம் வந்து ரொம்ப பிரஷர் கொடுத்தாங்க சோ அவங்களும் வந்து சித்திரவதை ஆணையத்தை வந்து அமைச்சிருவாங்க அண்ட் மோர் ஓவர் வந்து என்னன்னா இந்த கஜுலா லட்சுமி நரஸ் வந்து இறந்து பிறகு அந்த இயக்கம் வந்து அப்படியே படிப்படியா இறந்து குறஞ்சி 1862ல அது மொத்தமா வந்து செயல இருந்து போய் விடும் ஓகேவா அடுத்து மூன்றாவது கேள்வி சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி யார் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி வந்து யார் இது ஒரு முக்கியமான கேள்வி ஓகேவா யாருன்னு பாத்தீங்கன்னா டி முத்துசாமி முத்துசாமி ஓகேவா டி முத்துசாமி தான் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தோட முதல் இந்திய நீதிபதி இதற்கு வந்து ஆங்கிலேயர்கள் வந்து பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அடுத்து நான்காவது கேள்வி தி ஹிந்து என்ற செய்தி பத்திரிகை மற்றும் சுதேசி மித்திரன் என்ற பருவ இதல் இந்த ரெண்டையும் வந்து தொடங்கியவர் யார் தலைவர் யார் தி ஹிந்து சுதேசி மித்திரன் ஓகேவா இந்த ரெண்டோட தலைவர் வந்து யார் ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியன் வாவே சுப்பிரமணியன் ஒருத்தர் இருப்பார் ஜி சுப்பிரமணியன் ஒருத்தர் இருப்பார் சோ ரெண்டு பேருமே வேற வேற ஆட்கள் கன்ஃபியூஸ் வந்து பண்ணிக்கிறாதீங்க ஓகேவா அடுத்து ஐந்தாவது கேள்வி சென்னை மகாஜன சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு ஐந்தாவது கேள்வியில மூணு டிவிஷன் உண்டு சென்னை மகாஜன சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து எப்போது அண்ட் சென்னை மகாஜன சபையை வந்து உருவாக்க வந்து மூணு பேர் வந்து டீமா இருப்பாங்க மூணு ஃப்ரெண்ட்ஸ் சோ அந்த மூணு பேர் பேர் ரொம்ப முக்கியம் அண்ட் அதோட தலைவர் யாரு அதோட செயலாளர் யாரு ஓகே அதோட நோக்கம் வந்து என்ன ஓகேவா இதெல்லாம் நீங்க மனசுல ஆன்சர் சொல்லி பாத்துக்கோங்க இதுக்கு ஆன்சர் வந்து சொல்றேன் சென்னை மகாஜன சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து எப்போன்னு பாத்தீங்கன்னா 1884 வந்து உருவாக்கப்படுகிறது இதல வந்து மூணு பேர் வந்து இருப்பாங்க மூணு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து தான் வந்து உருவாக்கி இருப்பாங்க யாரலாம்னு பாத்தீங்கன்னா வீர ராகவாச்சாரி ஆனந்த சார்லு அடுத்து ரங்கையா VAR ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வீர ராகவாச்சாரி आनंद चार्लु रंगैया ओकेवा इवंग मूणु पेर सेर्ंद उरुवाक्कि इरुप्पांग इदोड तलैवर वंदु यारुन्नु पाथींगना यारु रंगैया ओकेवा तलैवर वंदु रंगैया सेयलाळर वंदु आनंद चार्लु वंदु सेयलाळर
அடுத்து இதோட நோக்கம் வந்து என்னன்னா பொதுமக்களோட கஷ்டங்கள் எல்லாம் வந்து அரசாங்கத்திட்ட வந்து போய் கொண்டு சேர்க்கதான் வந்து இதோட முக்கிய நோக்கமா வந்து இருந்துச்சு. ஓகேவா? ஓகே, 5 கேள்வி கேட்டிருக்கேன். 6வது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் கூட்டம் எங்கு கூடியது? அதற்கு தலைமை தங்கியவர் வந்து யாரு? அந்த கூட்டத்தில் கலந்துகிட்ட மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை எத்தனை? அதுல தமிழ்நாட்டிலிருந்து கலந்துகின்றவர்களோட உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து எத்தனை? இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் கூட்டம் எங்கு நடைபெற்றது? அதற்கு தலைமை தங்கியவர் யாரு? அந்த இயக்கத்துல வந்து மொத்தம் கலந்து கொண்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை? அதுல தமிழகத்தில இருந்து மட்டும் சென்றவர்களின் எண்ணிக்கை வந்து எத்தனை? ஆன்சர் சொல்றேன். முதல் கூட்டம் வந்து பம்பாயில வந்து நடக்குது. அதற்கு தலைமை தாங்கியவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா WC பானர்ஜி. ஓகேவா? 72 உறுப்பினர்கள் வந்து மொத்தமா வந்து கலந்து கொண்டார்கள். அதுல 22 உறுப்பினர்கள் வந்து தமிழகத்தை வந்து சேர்ந்தவர்கள். ஓகேவா? இந்த கேள்வியில வந்து எதையாட்டும் ஒண்ணு கூட கேட்கலாம். சோ கூற்று கண்டென்ட் மாதிரி கூட கேட்கலாம். ஓகேவா? நீங்க டீட்டெயில்னா படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களால வந்து ஆன்சர் வந்து பண்ண முடியும். ஓகே, அடுத்த கேள்வி. ஓகேவா? முதல் முஸ்லிம் இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவர் யார்? முதல் முஸ்லிம் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவர் வந்து யாரு? அவர் எந்த இந்திய தேசிய காங்கிரஸோட கூட்டத்துக்கு வந்து தலைமை தங்கினார்? ஓகேவா? ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பத்ருதீன் தியாப்ஜி தான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் முஸ்லிம் தலைவர். அவர் வந்து சென்னையில வந்து நடந்த 3வது மாநாட்டுக்கு, ஓகேவா, 3வது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டுக்கு வந்து தலைமை தங்கியிருப்பாரு. அண்ட் இந்த சென்னை, அடுத்த இந்த கேள்வியில சப்டிவிஷன் கேள்வி வந்து என்னன்னா இந்த 3வது சென்னை மாநாடு வந்து இருக்குல்ல, அது வந்து எந்த இடத்துல வந்து நடைபெற்றது? எந்த இடத்தில் வந்து நடைபெற்றது? ஓகே, அது அப்ப அந்த காலத்துல அதோட பேர் வந்து, இப்ப வந்து அதோட பேர் வந்து என்ன, ரெண்டையும் வந்து சொல்லுங்க. ஓகேவா? அப்ப வந்து அதோட பேர் வந்து என்னன்னா மக்கீஸ் தோட்டம். இப்ப வந்து அதோட பேர் வந்து 1000 விளக்கு. அதே மாதிரி இன்னொரு ஒரு கேள்வி வந்து உண்டு, அகில இந்திய அளவில், இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, கேள்வி கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அகில இந்திய அளவில் வந்து 607 பேர் வந்து பிரதிநிதிகள் வந்து காங்கிரஸ்ல கலந்துக்கிடுவாங்க. ஆனா அதுல வந்து 362 பேர் வந்து சென்னை மாகாணத்துல இருந்து மட்டுமே கலந்துக்கிடுவாங்க. எது, இந்த 3வது கூட்டம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் கூட்டத்துல 72 பேர் கலந்துக்கிடுவாங்க, அதுல 22 பேர் வந்து தமிழகத்தை சேர்ந்தவர்கள். 3வது கூட்டம் வந்து சென்னையில வந்து நடக்கும், பத்ருதீன் தியாப்ஜி வந்து தலைமையில வந்து நடக்கும். அந்த மீட்டிங்ல வந்து 607 பேர் வந்து அகில இந்திய அளவுல வந்து கலந்துக்கிடுவாங்க. அதுல 307 பேர் வந்து, சாரி, 362 பேர் வந்து சென்னையை சேர்ந்தவர்கள். ஓகேவா? 607 பிரதிநிதிகள் அகில இந்திய அளவுல, 362 பேர் வந்து சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள். கவுண்ட் வந்து அவ்வளவு கேட்க மாட்டாங்க, சோ பாத்துக்கோங்க. குரூப் 4னா கண்டிப்பா கேட்க சான்ஸ் இருக்கு. சுதேசி இயக்கம் தோன்ற வழிவகை செய்தது எது? சுதேசி இயக்கம் தோன்றுவதற்கு வழிவகை செய்த ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து என்னது? இதற்கு வந்து ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இது 8வது கொஸ்டின், ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வங்கப்பிரிவினைக்கு பிறகுதான் வந்து சுதேசி இயக்கம் வந்து தோன்ற வந்து ஆரம்பிச்சிச்சு. அடுத்த ஒரு கேள்வி, சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை நிறுவியவர் வந்து யாரு? அவர் வந்து ரெண்டு கப்பல் வாங்கியிருப்பாரு, அந்த ரெண்டு கப்பலோட பெயர் வந்து என்னது? எந்த இரு இடங்களுக்கு இடையே வந்து அந்த கப்பல் போக்குவரத்து வந்து இருந்தது? ஓகேவா? அடுத்தது வந்து ஓகே, இவ்வளவுதான். இந்த 3 கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து சொல்றேன். சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை நிறுவியது வந்து யாருன்னா வ.உ. சிதம்பரனார். அவர் வாங்கிய ரெண்டு கப்பலோட பெயர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கலியா மற்றும் லாவோ. இந்த ரெண்டு கப்பலையும் வந்து வாங்கியிருப்பாரு. இதை பத்தி எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பிளஸ் 2ல இருக்கும். 3வதுக்கு வந்து தூத்துக்குடி டு கொழும்புக்கு வந்து இந்த கப்பல் போக்குவரத்து வந்து இருந்துச்சு. ஓகேவா? அடுத்தது, திருநெல்வேலி கழகம் என்று அழைக்கப்பட்ட ஒரு இன்சிடென்ட் வந்து என்னது?
திருநெல்வேலி கழகம் என்று அழைக்கப்பட்ட ஒரு இன்சிடென்ட் வந்து என்னன்னா, இந்த பிபின் சந்திரபாலை வந்து விடுதலை செய்வாங்க. அப்போ வந்து யார் வாவசியும் சுப்பிரமணிய சிவாவும் வந்து ஒரு 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 செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. அந்த அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டதுக்கு திருநெல்வேலி ஃபுல்லாக மிகப்பெரிய பிரச்சனை நடக்கும். ஸோ அது திருநெல்வேலி கழகம் என்று அழைக்கப்பட்டது. ஓகேவா? அடுத்தது, இங்கே தமிழ்நாட்டில் இருந்த எல்லாரையும் கைது பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து போவாங்க. அந்த இடத்தோட பேர் வந்து என்ன, அங்கே போனவர்களோட பேர் வந்து தெரிஞ்சாலும் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, பாண்டிச்சேரிக்கு தான் வந்து இங்கே நம்ம இடத்துல கைது பண்ணுறாங்கன்னா எல்லோரும் பாண்டிச்சேரிக்கு போவாங்க. பாண்டிச்சேரிக்கு போனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுப்பிரமணிய பாரதி, அரவிந்த் கோஷ், விவி சுப்பிரமணியனார். ஓகே, விவின்னு போட்டிருக்கும், வாவே சுப்பிரமணியனார். ஓகேவா? சுப்பிரமணிய பாரதி, வாவே சுப்பிரமணியனார், அரவிந்த் கோஷ், இவங்க மூணு பேரும் வந்து கைது செஞ்சுருவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு அங்கே போயிடுவாங்க. ஓகேவா? எங்கே, பாண்டிச்சேரிக்கு போயிடுவாங்க. ஸோ பாண்டிச்சேரியில் தான் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும், ஏன்னா அவங்க வந்து பிரெஞ்சுக்காரர்களோட ஆதிக்கத்துக்கில் இருந்தனால அங்கே பாதுகாப்பாக இருக்கும்ட்டு அங்கே போயிட்டாங்க. அதே மாதிரி நிறைய பத்திரிகைகள்லாம் வந்து தமிழ்நாட்டில் சென்னை மாகாணத்தில் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய பத்திரிகைகள்லாம் வந்து உங்களுக்கு அங்கே வந்து கிடைக்கும், எங்கள் பாண்டிச்சேரியில் வந்து கிடைக்கும். அதனால் வந்து எல்லாருமே வந்து அங்கே வந்து போயிட்டாங்க. ஓகேவா? அடுத்தது, புரட்சிகர நடவடிக்கைகளுக்கு பயிற்சி அளிப்பதற்காக. ஓகே, புரட்சிகர நடவடிக்கைகளுக்கு பயிற்சி அளிக்க லண்டனில் வந்து ஒரு ரெண்டு இடத்துல வந்து பயிற்சி அளிச்சிருப்பாங்க, ஒரு முக்கியமான ரெண்டு இடம். ஓகேவா? புரட்சிகர நடவடிக்கைகளுக்கு பயிற்சி அளிக்க லண்டனில் வந்து ஒரு ரெண்டு இடத்துல வந்து பயிற்சி வழங்கப்பட்டது. அந்த ரெண்டு இடத்தோட பெயர் வந்து என்ன, அந்த ரெண்டு இடத்தோட பெயர் வந்து என்னன்னா, இந்தியா ஹவுஸ் மற்றும் பாரசி. ஓகேவா? இந்த ரெண்டு இடத்துல வந்து புரட்சிகர தேசியவாதிகளுக்கு வந்து பயிற்சி வந்து அளிக்கப்பட்டது புரட்சிகர நடவடிக்கைகளுக்காண்டி. அடுத்த கேள்வி, பாரத மாதா சங்கத்தை நிறுவியவர் யார்? பாரத மாதா சங்கம், ஓகே, பாரத மாதா என்ற ரகசிய அமைப்பை நிறுவியவர் வந்து யார் அண்ட் எப்போது, எந்த வருஷம்? ஓகே, பாரத மாதா சங்கம் அப்படின்னு வந்துட்டாலே நிறைய பேருக்கு தெரியும், நீலகண்ட பிரம்மச்சாரி. ஸோ அதை நிறுவிய வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1904 வந்து நிறுவியிருப்பாங்க. ஓகேவா? இந்த கேள்வி வந்து முன்னாள் டிஎன்பிஎஸ்சியில் வந்து அடிக்கடி வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தது, வாஞ்சிநாதன் வந்து வாஞ்சிநாதன் வந்து திருநெல்வேலி மணியாச்சி அந்த இடத்துல வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில், மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஆங்கிலேயரை வந்து சுட்டு கொண்டுருவார். அந்த ஆங்கிலேயரோட பேர் வந்து என்ன, வாஞ்சிநாதன் திருநெல்வேலி மணியாச்சி ரயில்வே நிலையத்தில் ஒருத்தர் சுட்டு கொண்டுருவார், அவருடைய பெயர் வந்து என்ன, அந்த ஆங்கிலேயரோட பெயர் யாருன்னா ஆஷ். ஓகேவா? ஆஷை தான் வந்து இவங்க சுட்டு கொண்டுருவாங்க. ஓகேவா? அடுத்தது, அடுத்த கேள்வி, ஓகே, அன்னி பெசண்டோட ரெண்டு நூல்களோட, சாரி, அன்னி பெசண்டோட அந்த பத்திரிகை, ஓகேவா, அன்னி பெசண்ட் ரெண்டு பத்திரிகை வச்சிருப்பாங்க, ரெண்டு பத்திரிகையோட பேர்களை வந்து சொல்லுங்க. பத்திரிகை கிடையாது, செய்தித்தாள். அன்னி பெசண்டோட ரெண்டு செய்தித்தாளோட பெயர்கள், அன்னி பெசண்ட்னாலே இந்த ரெண்டு செய்தித்தாள் பேர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ஓயாமல் கொடுப்பாங்க, எதுலையாட்டும் உள்ள மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூ இந்தியா காமன் வீல். ஓகேவா? நியூ இந்தியா காமன் வீல், இந்த ரெண்டும் வந்து அன்னி பெசண்டோட ஓடியது. ஓகேவா? அடுத்த ஒரு கேள்வி, தொழிற்சங்கங்களை உருவாக்கி தொழிலாளர்களை அணி திரட்டுவதில் முக்கிய பங்கு பிபி வாடியா, சிங்காரவேலர், திருவிக்கா இவங்கெல்லாம் வந்து போராடினார்கள், இந்த கூற்று சரியா தவறா? ஓகேவா? தொழிற்சங்கங்களை உருவாக்கி தொழிலாளர்களை ஒன்று திரட்டி போராட்டம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாங்க, யாரெல்லாம்னா பிபி வாடியா, சிங்காரவேலர், திருவிக்கா. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தவறா? சரி, ஆ, கரெக்டாக தவறா? ஆன்சர் வந்து சரி தான். ஓகேவா? இவங்க மூணு பேருமே வந்து முக்கியமான ஆளு. அடுத்த கேள்வி, அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில், ஓகேவா, அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில்
அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் யார்? இந்த ஸ்டேட்மெண்ட் கூறினது யார்? அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் யார்? ஓகேவா, அப்படி கூறியது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னிபெசன்ட். ஓகேவா, அடுத்த கேள்வி, பிராமணர் அல்லாதவர்களுக்கான அவங்களுக்காண்டி பிராமணர் அல்லாதவர்களுக்காண்டி ஒரு இயக்கத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க, அந்த இயக்கத்தோட பெயர் வந்து என்னது? பிராமணர் அல்லாதோர் நலன்களை காக்க இயக்கப்பட்ட இயக்கத்தோட பெயர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னை திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது அடுத்த லெசனில் வந்து என்ன கொடுத்துருக்கோம்னா மதராஸ் திராவிடர் சங்கம்னு கொடுத்துருக்கோம், மதராஸ் சங்கம் அப்படின்னு கொடுத்துருக்கோம், மதராஸ் ஐக்கிய கழகம்னு கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே வந்து ஒரே இதை தான் குறிக்கிறது. ஓகேவா, அதனால எந்த ஆப்ஷன் கொடுத்தாலுமே நீங்கள் அதை வந்து பார்த்து கரெக்டாக வந்து போட்டிருக்கோங்க. 1912 சென்னை திராவிடர் கழகம் அல்லது மதராஸ் கழகம் அல்லது மதராஸ் திராவிடர் கழகம் சென்னை ஐக்கிய கழகம் இப்படின்ட்டு இந்த நாலு பேர்ல எது கொடுத்திருந்தாலுமே வந்து கரெக்டு தான். ஓகேவா, அடுத்தது, விடுதலை பெற இந்தியா எப்படி துயருட்டுறது அப்படின்ட்டு ஒரு புக்கு மற்றும் இந்தியா ஒரு தேசம் அப்படின்னு ஒரு புக்கு. ஓகே, இந்த ரெண்டு புக்கையும் வந்து எழுதியது வந்து யாரு? விடுதலை பெற இந்தியா எப்படி துயிரிட்டுறது, இந்தியா ஒரு தேசம் அப்படின்ட்டு இந்த ரெண்டு நூலையும் வந்து எழுதியது வந்து யாரு? ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னிபெசன்ட். ஓகேவா, அடுத்தது ஒரு கூற்று சொல்றேன், அது சரியா தவறான்னு சொல்லுங்க. அன்னிபெசன்ட் இதுவரை இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர் பதவியை வகித்தது இல்லை. இது கூற்று சரியா தவறா? அன்னிபெசன்ட் இதுவரை இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர் பதவி வகித்ததில்லை என்பது தவறு. அவங்க அல்ற, ஆனால் அவங்க வந்து ஒரு டைம் வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக வந்து இருந்திருக்காங்க. எப்போ பார்த்தீங்கன்னா 1917 அந்த கல்கத்தா காங்கிரஸ் மாநாடுன்னு நினைக்கிறேன், இல்லை மாநாடு எங்கன்னு போடல, ஸோ கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு தான் நினைக்கிறேன், அங்கே வந்து தலைவராக வந்து இருந்திருப்பாங்க. ஸோ நான் கூறின ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு தான். அடுத்தது, ஓகே, பிராமணர் அல்லாதோரான மாணவர்களுக்கு வந்து தங்கும் விடுதியை வந்து கெட்டி கொடுத்தவர் வந்து யாரு? பிராமணர் அல்லாதவர்களுக்கு தங்கும் விடுதியை வந்து கெட்டி கொடுத்தவர் யாரு? அந்த தங்கும் விடுதியோட பெயர் வந்து என்னது? யாருன்னு பார்த்தீங்கன்னா சி நடேசனார் தான். ஓகே, சி நடேசனார் தான் வந்து சென்னை திராவிடர் கழகத்தோட செயலாளரும் சி நடேசனார் தான். இவர் தான் வந்து நிறுவியிருப்பார். ஓகேவா, சி நடேசனார் தான் வந்து சென்னை திராவிடர் கழகத்தை வந்து நிறுவியிருப்பார். சி நடேசனார் தான் வந்து பிராமணர் அல்லாதவர்களுக்கான அந்த மாணவர்களுக்கு வந்து அந்த தங்கும் உணவு விடுதி, ஓகேவா, எல்லா வசதிகளோடு இருந்தா அந்த இது விடுதியும் வந்து அமைச்சு வச்சிருப்பாரு. ஸோ சி நடேசனார் ரொம்ப ஒரு முக்கியமான பெயர், ஞாபகம்ச்சுக்கோங்க. ஓகேவா, அதோட பேர் வந்து என்னன்னா திராவிடர் சங்க தங்கும் விடுதி. ஓகேவா, திராவிட சங்க தங்கும் விடுதி. ஓகே, அடுத்தது வந்து தியாகராயர், டி எம் நாயர், அடுத்து சி நடேசனார் மற்றும் ஒரு 30 பேருக்கு தலைமையில வந்து ஒரு மீட்டிங் வந்து ஒரு இடத்துல நடக்கும். அந்த மீட்டிங் வந்து நடந்த இடமோட பேர் வந்து என்ன? என்ன இடம்னா சென்னை விக்டோரியா மீட்டிங் ஹாலில் வந்து நடக்கும். ஓகேவா, அடுத்து தென்னிந்திய நல உரிமை சங்கம், சென்னை சாரி தென்னிந்திய நல உரிமை சங்கத்தோட இந்த பத்திரிகையை சொல்றேன், அது வந்து எந்த மொழிக்குள்ளது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இல்லை நான் மொழி சொல்றேன், தெலுங்கு மொழியில தென்னிந்திய நல உரிமை சங்கத்தோட பத்திரிகையோட பெயர் வந்து என்ன? தெலுங்குல, தெலுங்குல வந்து என்னன்னா ஆந்திர பிரகசிகா, தமிழ்ல வந்து திராவிடன், இங்கிலீஷ்ல வந்து ஜஸ்டிஸ். இங்கிலீஷோட பேர்ல இருந்து தான் அவங்களோட தென்னிந்திய நல உரிமை கழகத்தோட தென்னிந்திய நல உரிமை சங்கத்தோட பேர் வந்து நீதி கட்சின்னு மாறும். ஏன்னா ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது வந்து என்னது? நீதி. ஓகேவா, ஜஸ்டிஸ் பார்ட்டி, ஜஸ்டிஸ் பார்ட்டி நினைச்சாங்க. ஸோ அங்கிருந்து நீதி கட்சின்னு பேர் வந்து வந்துட்டு. ஓகேவா, ஓகே, அடுத்தது நீதி கட்சி வந்து எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் ஆட்சியில வந்து இருப்பாங்க? அந்த வருஷத்தை, அந்த டைம் டியூரேஷன் வருஷத்தை வந்து சொல்லுங்க.
ஆன்சர் வந்து என்னன்னா, நீதி கட்சி வந்து எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1920ல இருந்து 1937 வரைக்கும். ஓகேவா, இந்த டியூரேஷன் ஃபுல்லாவே வந்து நீதி கட்சி தான் வந்து ஆட்சியில வந்து இருந்தாங்க. நீதி கட்சி வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போட்டியிடும் போது எத்தனை இடங்களில் எத்தனை இடம் வந்து வெற்றி பெற்றார்கள்? ஓகே, நீதி கட்சி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து போட்டியிடும் போது எத்தனை இடங்களில் எத்தனை இடம் வந்து வெற்றி பெற்றார்கள்? ஓகேவா, 98 இடத்துல 63 இடம் வந்து ஜெயிச்சிருவாங்க நீதி கட்சி. அண்ட் முதல் சிஎம் ஆனது வந்து நீதி கட்சியில வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்ப ராயன், சுப்ப ராயலு. ஓகேவா, ஏ சுப்ப ராயலு தான் ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் ஆவார். அவர் கூடிய சீக்கிரம் இறந்ததுனால திரும்ப பனகல் அரசர் வந்து வருவார். ஓகேவா, குற்றம் பரம்பரை சமூகத்தின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுபவர் யார்? குற்ற பரம்பரை சமூகத்தின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஓகேவா, இதற்கு வந்து ஆன்சர் வந்து என்னன்னா ரோசாப்பு துறை. ரோசாப்பு துறையோட இயற்பெயர் வந்து என்னன்னா ஜார்ஜ் ஜோசப். குற்ற பரம்பரை சமூகத்தின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுபவர் யார்னா ரோசாப்பு துறை. இவருடைய இயற்பெயர் வந்து ஜார்ஜ் ஜோசப். ஓகேவா, அடுத்தது முஸ்லிம் லீகோட சென்னை கிளையை வந்து உருவாக்கியவர் யார்? முஸ்லிம் லீகோட சென்னை கிளையை வந்து உருவாக்கியவர் யார்? ஓகே, இது வந்து ஒரு முக்கியமான பேர் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா யாகூப் ஹசன். ஓகேவா, யாகூப் ஹசன் தான் வந்து உருவாக்கியிருப்பார். முஸ்லிம் லீகோட சென்னை கிளையை வந்து உருவாக்கியவர் வந்து யாகூப் ஹசன். அடுத்தது வந்து இந்த யாகூப் ஹசனும் ராஜாஜியும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. கிலாபத் நாள் கடைபிடிக்கக்கூடிய நாள் வந்து என்னது? அது வந்து தமிழ்நாட்டில் யாரோட தலைமையில் வந்து ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு கடைபிடிக்கப்பட்டிருக்கும். யாரோட தலைமையில் கடைபிடிக்கப்பட்டது? கிலாபத் நாள் வந்து எந்த நாள் வந்து கடைபிடிக்கப்படுகிறது? தலைமை மற்றும் அந்த நாள் தலைமை வந்து யாருன்னா மௌலானா சவுகத் அலி. கடைபிடிக்கப்பட்ட நாள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 17 1920. ஓகேவா, அடுத்தது வேல்ஸ் இளவரசர் வருகை புறக்கணிப்பு வந்து எப்போ வந்து நடந்துச்சு? வேல்ஸ் இளவரசர் புறக்கணிப்பு வந்து எப்போ வந்து நடந்துச்சு? ஓகே, ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1922 ஜனவரி 13 வந்து வேல்ஸ் இளவரசர் புறக்கணிப்பு வந்து நடந்துச்சு. அடுத்தது இந்த சுயராஜ்யவாதிகளில் தமிழ்நாட்டில் இருந்த சுயராஜ்ய கட்சியில் உள்ளவர்கள் யார்? தமிழ்நாட்டில் வந்து சுயராஜ்ய கட்சிக்கு வந்து தலைமையேற்றவர் வந்து யார்? தமிழ்நாட்டில் வந்து சுயராஜ்ய கட்சியினருக்கு தலைமையேற்றவர்கள் வந்து யார்? ஆன்சர் வந்து என்னன்னா ரெண்டு பேர். ஓகே, அதில் முக்கியமான ஆள் சத்தியமூர்த்தி, இன்னொரு ஆள் வந்து யாருன்னா சீனிவாசனார். ஓகேவா, இவங்க ரெண்டு பேரும் வந்து சுயராஜ்ய கட்சியினருக்கு வந்து தமிழ்நாட்டில் தலைமையேற்றவர்கள். சுயராஜ்ய கட்சியை வந்து உருவாக்கியவர்கள் வந்து யாருன்னா சிஆர் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு. இந்த சுயராஜ்ய கட்சி வந்து எதற்கு வந்து உருவாகும்னா இவங்களுக்கு போட்டி தேர்தல் போட்டியில் ஈடுபட ஆசை, காங்கிரஸ்க்கு வந்து ஆசை இருக்காது. ஸோ காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு வருது, தேர்தலில் போட்டிட்டு தேர்தலையும் வெற்றி பெறுவாங்க. ஆனால் இவங்க காங்கிரஸோட ஒரு கொள்கையின் அடிப்படையில் இவங்க வந்து நீதி கட்சியில் உள்ள சுப்பராயன் அப்படின்ட்டு ஒருத்தரை வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டு இவங்க வந்து ஆதரவு கொடுப்பாங்க. அதே மாதிரி இவங்க வங்காளத்தில் வந்து ஜெயிச்சிருப்பாங்க, வங்காளத்தில் போய் பதவியெலாம் ஏற்க மாட்டாங்க. ஓகேவா, அவங்க ஜெயிப்பாங்க, ஜெயிக்கணும்னு ஆசை போட்டிட்டு ஜெயிப்பாங்க. ஆனால் அதை வந்து பெருசாக வந்து அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போக மாட்டாங்க. அடுத்தது ஜவஹர்லால் நேரு மூவர்ண கொடியை ஏற்றிடுவார். ஓகே, இதுதான் எங்களோட சுதந்திர நாள் அப்படின்னு சொல்லி மூவர்ண கொடியை வந்து ஏற்றிடுவார். அந்த நாள் வந்து என்ன நாள்? இது வந்து போன வீடியோலேயே கேட்டிருக்கேன்னு நினைக்கேன். ஸோ அந்த நாள் வந்து என்ன நாள்? ஜவஹர்லால் நேரு மூவர்ண கொடியை ஏற்றி சுதந்திரம் அடைந்ததாக சொன்ன நாள் வந்து என்னன்னா ஜனவரி 26 1930. அடுத்தது உப்பு சத்தியாகிரகத்தை போகிற பற்றி இந்த கேள்வி வந்து முன்னாலேயே வந்து கேட்டிருந்தேன். உப்பு அள்ளுனதுக்காண்டி ஃபைன் கட்டினது வந்து யாரு? உப்பு அள்ளினதுக்காண்டி ஃபைன் கட்டினது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா லட்சுமி ருக்மு
சாரி கரெக்ட் தான், ருக்மணி லட்சுமிபதி. ஓகேவா, ருக்மணி லட்சுமிபதி. அடுத்தது புனித ஜார்ஜ் கோட்டையில் உச்சியில் வந்து தேசிய கொடியை ஏற்றியவர் யார்? புனித ஜார்ஜ் கோட்டையில் உச்சியில் வந்து தேசிய கொடியை ஏற்றியது வந்து யாரு? புனித ஜார்ஜ் கோட்டையில் வந்து உச்சியில் வந்து தேசிய கொடியை வந்து ஏற்றியது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்யா என்று அழைக்கப்பட்ட பாஷா, பாய்ஷா, பாய்ஷா. ஓகே, ஆர்யா என்று அழைக்கப்பட்ட பாய்ஷா தான் வந்து அந்த உச்சியில் வந்து ஏற்றியிருப்பார் கொடியை. ஓகேவா, ஓகே. இந்த லெசனோட கேள்விகள் வந்து அவ்வளோதாங்க. ஓகே, இந்த ராஜாஜி சம்மந்தமாக ஒரு சில கேள்விகள் வரும். ஓகே, அது நமக்கு அவ்வளோ தேவையில்லை. ஓகே, இன்னும் ஒரே ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி என்னென்னா, காங்கிரஸ் தொண்டர்கள் இராணுவத்துடன் எந்த இடத்துல வச்சு மோதினார்கள்? கோயம்புத்தூர், மதுரை, ஈரோடு, சேலம். ஓகேவா, எந்த இடம்? ஆப்ஷன் கொடுங்க. காங்கிரஸ் தொண்டர்கள் இராணுவத்துடன் மோதினார்கள், நாலு ஆப்ஷன். மதுரை, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம். ஆன்சர் வந்து என்னன்னா மதுரை. ஓகே, அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி, இந்த ஹிந்தி எதிர்ப்பு மாநாடு வந்து எங்கே வந்து நடைபெற்றுச்சு? ஒரு ரெண்டு பேர் வந்து அந்த மாநாட்டுக்காண்டி வந்து உயிர் இழந்துருவாங்க, அந்த ரெண்டு பேரோட பேர் வந்து என்னது? அண்டு ஓகே, அந்த ரெண்டு பேரோட பேர் வந்து என்னது? எங்கே நடைபெற்ற? ஓகே, எங்கன்னா சேலத்தில் நடைபெற்றிருக்கும். அந்த ரெண்டு பேரோட பேர் வந்து என்னன்னா தாளமுத்து, நடராஜன். அடுத்தது வேற ஒரு கேள்வி வந்து என்னன்னா, கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமின்றி வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர், இந்த பாடலை வந்து எழுதியது வந்து யாரு? பாடலை வந்து எழுதியவர் வந்து நாமக்கல் கவிஞர். ஓகேவா, ஓகே, ஓகே. இது இந்த உப்பு சத்தியாகிரகம் பத்திலாம் வந்து உங்களுக்கு ஒரு சில டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க, எல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, போதுமானது. ஓகேவா, இதுல வந்து ஒன்னும் கொஸ்டின் கேட்டா ஒன்னு கொஞ்சம் நிறைய கேட்கலாம், ஸோ இவ்வளவு போதும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோ வந்து நம்ம 10வது லெசன், தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோ சந்திப்போம். பை.